நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னதாக தேசிய சுற்றுலா கொள்கை கொண்டுவரப்படும் என்று மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தின் தரம்சாலா நகரில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் மூன்று நாள் கருத்தரங்கு நேற்று தொடங்கியது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி பல்வேறு தரப்பினருடனும் விரிவான ஆலோசனை நடத்தி புதிய தேசிய சுற்றுலா கொள்கையை கொண்டுவர உள்ளதாக தெரிவித்தார். G20 அமைப்புக்கு இந்தியா தலைமை வகிக்கும் நிலையில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் கருத்தரங்கு முக்கியத்துவம் பெறுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் சுற்றுலா திறனை உலகிற்கு எடுத்துரைக்க G20 அமைப்பை ஒரு தளமாக பயன்படுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 2014 ஆண்டில் நாடு முழுவதும் 74 விமான நிலையங்களே இருந்த நிலையில் தற்போது 140 உயர்ந்துள்ளதாகவும் இதனை 2025 ஆண்டில் 220 உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்தார். टूरिस्ट डेस्टिनेशंस को कैसा डेवलप करना, फॉरेन टूरिस्ट को कैसा अट्रैक्ट करना, डोमेस्टिक टूरिज्म में इंडियन डायस्पोरा और इंडिजियस एक्टिविटी को कैसा बढ़ाना, जो आज नौजवान इको टूरिज्म, ग्रीन टूरिज्म, होम टूरिज्म, मेडिकल टूरिज्म, वाइल्ड लाइफ टूरिज्म, ऐसा अलग अलग टूरिज्म पर भी भारत सरकार